கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் லயன்ஸ் சங்கங்கள் சார்பில் கண்தான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மாவட்ட ஆளுநர் துவக்கி வைத்தனர். கும்பகோணம் அருகே பாபநாசம் லயன்ஸ் சங்கம், அம்மாபேட்டை லயன்ஸ் சங்கம், குடந்தை யூத் ஸ்டார் லயன்ஸ் சங்கம், பாபநாசம் வேலுநாச்சியார் லயன்ஸ் சங்கம் இணைந்து நடத்தும் பார்வைக்கோர் பயணம் மற்றும் கண்தான விழிப்புணர்வு பேரணி, சாலை பாதுகாப்பு குறித்து தலைக்கவசம் வழங்குதல் பாபநாசம் பேருந்து நிலையம் முன்பு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பார்வைக்கோர் பயணம் மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் லயன்ஸ் சங்க தலைவர்கள் செந்தில், வேல்மணி, முகேஷ், தில்லை நாயகி, சம்பந்தம், மாவட்ட ஆளுநர் சவரிராஜ், பாபநாசம் துணை காவல் கண்காணிப்பாளர் முருகவேல் ஆகியோர் 50 வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் வழங்கி கண்தான விழிப்புணர்வு, சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இப்பேரணி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக சென்று அண்ணா சிலையில் நிறைவடைந்தது. நிகழ்ச்சியில் கூடுதல் மாவட்ட பொருளாளர் சம்பந்தம், மாவட்ட தலைவர்கள் செல்வராஜன், ஆறுமுகம், முகமது ரஃபிக், முத்தமிழ் செல்வன், ஷாப்ஜான், ஜெகதீசன், காவல்துறை உதவி ஆய்வாளர் ஜெகஜீவன், லயன் சங்க செயலாளர்கள் பன்னீர்செல்வம், சேகர், யுகவேந்தன், திலகவதி, கணேசன், பொருளாளர்கள் மாரிமுத்து, தியாக அன்பழகன், முகமது ஜஹீர், வசந்தி கணேசன் மற்றும் பன்னாட்டு லயன் சங்க நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.